காமாட்சி, இங்கே இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாகவே இருக்குது. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு: தம்பி ராமகிருஷ்ணா, கூச்சப்படாமல் மற்றவைகளையும் படித்து காட்டவும். பூவே, இளைய பூவே, வரந்தரும் வசந்தமே, மடி மீது தேங்கும் தேனே, எனக்குத்தானே எனக்குத்தானே, லலாலா 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 நான் உங்கள் வித்துப்பா, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரேர் ஜெம் ஆஃப் ராஜா சார் சாங்ஸில் என்ன பார்க்குறோம்? பூவை பார்க்குறோம். நல்லாயிருக்கா இந்த பூ? இதை பாடினது நம்ம மலேசியா வாசுதேவன் சார். ராஜா சார் அது காம்போ சொல்லிகிட்டு இருப்பேன்ல ஒவ்வொருத்தரும், அதில் ராஜா சார், மலேசியா வாசுதேவன் சார், அவங்க ரெண்டு பேரோட காம்போவும் சூப்பராக இருக்கும். 1982 கோழி கூவுதுங்கிற படத்தில் இந்த பாட்டு. ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு நான் சொல்லிக்கிறேன், சாரி, யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் எதுக்காக இப்படி பாடினேன் அப்படின்னா, சின்ன வயசில் நானே எங்கள் அண்ணா நாங்கள்லாம் பாட்டு கேட்கும் பொழுது மாற்றி மாற்றி ஒருத்தர் இப்படி தான் பாடிப்போம். ராஜா சாரோட பாட்டில் பக்கத்தில் வர்ற அந்த இது ஸ்ட்ரிங் போர்ஷன்ஸு, ஹம்மிங், இதெல்லாம் அப்படி எல்லாமே நாங்கள் லாலாலான்னு வாயாலேயே பாடின்னு இருப்போம். ரொம்ப என்ன சொல்கிறது, அப்படியே டக்குன்னு மனசில் போய்ப்பேன். எவ்வளோ வருஷம், 40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பாட்டு, எத்தனை வருஷமாக நான் கேட்டுட்ருப்பேனோ தெரியல. ஆனால் இன்றைக்கும் இப்போ நேற்று ராத்திரி மனப்பாடம் பண்ணினா மாதிரி இருக்குது இந்த பாட்டெல்லாம். நிறையா பேசிக்கிட்டே போகலாம், ஆனால் ஒரே ஒரு கமெண்ட் பார்த்தேன், அது கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் இம்மிடியட்டான்னு. ஐ ஆம் மகாராஷ்டிரியன், மராத்தி, நாட் ஏபிள் டு ஸ்பீக் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ், பட் ஐ கான்ட் ஸ்டாப் லிசனிங் திஸ் சாங். மை ரெஸ்பெக்ட் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ் டு மாஸ்ட்ரோ. இது ஒரு மகாராஷ்டிரியன் ஒருத்தருடைய கமெண்ட். மியூசிக்னால் இவ்வளோதாங்க, நமக்கு அர்த்தம்லாம் புரியணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம மனசை நெகிழ்வ செய்ய முடியறதா, அவ்வளோதான். அதுதான் நல்ல மியூசிக், நமக்கு பிடிச்ச மியூசிக், எதை நம்ம ரசிக்கிறோமோ அதுதான். ராஜா சார் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கணும், கொண்டாடிக்கிட்டே இருக்கணும். இந்த அவர் மியூசிக் போட்டு இவ்வளோ பாடல்கள், இவ்வளோ விஷயம் நம்ம சம காலத்தில் பிறந்து கேட்குறதே நமக்கெல்லாம் ஒரு பெருமை. இன்னொருத்தர் சொல்கிறாரு, வேர்ல்ட்ஸ் ட்ரெஷர் இளையராஜா, தேங்க் மை ஸ்டார்ஸ் டு ஹாவ் போர்ன் இன் அ சொசைட்டி தட் கேன் என்ஜாய் ஹிஸ் ஒர்க்ஸ். ராஜா சார் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமாக பண்ணுவார்ல. இந்த பாட்டில் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் வித் கிளாசிக் டயலாக், அது அப்படியே அழகாக போய் எனக்குத்தானேன்னு அப்படியே முடியும்போது சூப்பராக இருக்கும். ஒருத்தர் சொல்கிறாரு, ஏஜிங் கேச்சிங் அப், பட் திஸ் சாங் கீப்ஸ் மை ஹார்ட் யங். ஹேட்ஸ் ஆஃப் டு சாங் ரைட்டர் வாசுதேவன் சார் அண்ட் த ஒன்லி ஒன் மாஸ்ட்ரோ இளையராஜா சார். பாட்டு ரசிக்கிறதுக்கெல்லாம் வயசெல்லாம் வேணாங்க, நம்மளுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அதை எப்பயுமே ரசிச்சிகிட்டே இருக்கணும். எஸ்பெஷலி என்ன மாதிரியான ராஜா சார் ஃபேன்ஸ் எல்லாம் தேடி 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 அவரோட பாடல்கள்லாம் 40 வருஷம் ஆனாலும் இன்னும் ரசிச்சுக்கிட்டே இருப்போம் எப்போ பார்த்தாலும். ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த பாடலெல்லாம் நமக்கு கிடைத்த பொக்கிஷம், பாக்யம், இப்போது ஊருக்கெல்லாம் இது எல்லாருக்கும் தெரியணும், எல்லோரும் கேட்கணும் அப்படிங்கிறார். இந்த வீடியோவோட மெயின் எய்மே இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கிற ராஜா சாரோட சாங்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இப்போ உள்ள ஜெனரேஷனும் கேட்டு அதில் உள்ள நியூயான்சஸ் எல்லாம் பாடுறவங்க ஃபேன், அது மியூசிக் லவ்வர்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஒரு 5 சாங்ஸ் இருக்குது இந்த படத்தில். அதில் வந்து ஏதோ மோகம் வந்து கிருஷ்ணச்சந்திர சாரும் ஜானகி அம்மாவும் பாடினது, அது கண்டிப்பாக நம்ம ஒரு தனி செக்மெண்ட்டாக பண்ணி தான் ஆகணும். அந்த பாட்டெல்லாம் வந்து அன்கம்பேரபிள்னு வச்சுக்கோங்களேன். இதில் இன்னொரு ஒரு ஸ்பெஷல் நியூஸ் என்னென்னா, எங்கள் அப்பாலாம் வந்து சினிமாலாம் ஜாஸ்தி பார்க்கவே மாட்டாங்க, சினிமா பாட்டெலாம் கேட்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து 2 பாட்டு ரொம்ப பிடிக்கும். அது என்னென்னா, இந்த படத்தில் வர்ற இந்த அண்ணே அண்ணே சிப்பா என்னென்னு ஒரு நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அந்த பாட்டு, அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பாவுக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு சாங் வந்து ஏ ராசா தீராசா தீராசா, அந்த பாட்டு, இது ரெண்டும் எங்கள் அப்பாவுக்கு போட்டேன்னா இருமா அந்த பாட்டு நல்லாயிருக்கு கேட்டுட்டு வரேன் அப்படிம்பா. அது ரொம்ப வித்தியாசமாக, அதாவது ராஜா சாரோட பாட்டு ஏதோ அவங்க சினிமானா தெரியாது, சினிமாலாம் பார்க்குறதில்ல, பட் இந்த 2 சாங்கு மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பேசிக்கிட்டே போனால் ராஜா சார் பாட்டை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள்
மலேசியா வாசுதேவன் சார் பாடின ராஜா சாரோட கம்போசிங்கில் இந்த பாட்டை ஒரிஜினல் வெர்ஷனை கண்டிப்பாக கேட்கணும், ரசிக்கணும். அதுதான் இந்த வீடியோவோட மெயின் எய்ம். ராஜா சாரை கொண்டாடணும். தேங்க்யூ.